ஆதர தமிழ் நூல்கள் நாடக தமிழ் நூல்கள் சிறப்புடையதாக விளங்குவது மனோன்மணியம். நாடக தமிழ் நூல்கள் சிறப்புடையதாக விளங்குவது மனோன்மணியம். வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செய்தியும் இலக்கிய செய்தியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம். வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செய்தியும் இலக்கிய செய்தியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம். ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வரி என்ற நூலை தழுவி அமைந்தது இந்நாடகம். லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி அமைந்தது இது வந்து ரகசிய வழியை தழுவி வந்திருந்தா கூட இதை வந்து அந்த மாதிரி வந்தா இது என்ன நூல் சொல்லுவோம், துணை நூல் சொல்லுவோம் அல்லது வழி நூல் சொல்லுவோம். ஆனா வழி நூல் மாதிரி இல்லாம இதுவே முதல் நூல் மாதிரியே இருக்கு. அந்த சிறப்புடையதே இந்த நூல். அதனால் வழி நூல் என்னாது முதல் நூல் எனவே கொல்லப்பெறும் சிறப்புடைய நூல் எது அப்படின்னு கேட்டா நம்ம மனோன்மணியம் சொல்லணும். வழி நூல் கம்பராமாயணத்தை சொல்லலாம், அது வழிநூல்னு சொல்லுவோம். இது வழிநூல் சொல்லாம முதல் நூல்னே சொல்லுவோம். வழிநூல் என்னாவது முதல் நூல் எனவே சொல்லப்படும் சீர்மை உடையது. இந்நாடகம் ஐந்து அங்கங்களையும் 20 காட்சிகளையும் கொண்டு விளங்குகிறது. ஐந்து அங்கங்களையும் 20 காட்சிகளையும் கொண்டு விளங்குகிறது. நாடகத்தின் இடையே சிவகாமி சரிதம் என்ற துணை கதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. சிவகாமி சரிதம் என்னும் துணை கதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. நாடகத்தின் இடையில இன்னொரு துணை கதையும் வருது. இல்ல சிவகாமி சரிதம் என்னும் துணை கதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்த நாடகத்தில் யாரு பேராசிரியர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. இந்த நாளில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு 19 நூற்றாண்டு. கிபி 19 இயற்றப்பட்ட காலம் 19 நூற்றாண்டு. கவிதை நாடகம் இது ஒரு கவிதை நாடகம். இது ஆசிரியப்பாவால் ஆனது. இதுலதான் நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து என்ன நீராளும் கடலுத்துங்கிற தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மனோன்மணியம். தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம். நம்ம தமிழ் தாய் வாழ்த்துனா எதுவும் தெரியாது, அதனால பிராக்கெட்ல நீராளும் கடலுத்தம் போட்டு வச்சுக்கோங்க.
நம்ம என்ன சொல்றோமே, ஜனகரமான போய் யார் இருந்தது எழுதிடுவோம், நாம் மாதத்தை இருக்கிற ரவீந்திரநாத் தாகூர்னு எழுதியிருப்போம். தமிழை தெய்வமாக போற்றிய நூல் இது, தமிழை தெய்வமாக போற்றிய நூல் இது. சரி, இதுல வரக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றி சொன்னா, மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ஜீவகன், மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ஜீவகன். இந்த ஜீவகனுடைய ஒரே மகள் தான் யாரு, மனோன்மணி. மனோன்மணியம், அது மனோன்மணி வந்து யாருன்னா ஜீவகனின் ஒரே மகள், மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ஜீவகனின் ஒரே மகள். ஜீவகன் புதுவயலார் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டையை நிறுவனது. ஜீவகன் புதுவயலார் கோட்டையை நிறுவிய இடம் திருநெல்வேலி. புதுவராய் கோட்டை, புது வயராய் கோட்டை. இதுல வரக்கூடியவங்க வந்து திருநெல்வேலி, நிறுவிய இடம் வந்து திருநெல்வேலி. ஆமா, பாண்டிய மன்னன் ஜீவகன் சொன்னா ஜீவகனுடைய மகள் மனோன்மணி சொன்னா ஜீவகனுடைய குரு சுந்தர முனிவர், ஜீவகனின் குரு சுந்தர முனிவர். ஜீவகனுடைய அமைச்சர் யாரு, குடிலன். அமைச்சர் வந்து குடிலன். என்னெல்லாம் இருக்குன்னா, வேற பாத்திரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா, இவங்கெல்லாம் வராங்க, ஜீவகன் இருப்பாங்க, மனோன்மணி இருப்பாங்க, சுந்தர முனிவர் வருவாரு, அது இல்லாம வந்து குடிலரும் அமைச்சர் வருவாரு, புருஷோத்தமன் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர், வாணி. எழுதிங்க இந்த நாடகத்தில் இடம்பெறும் பாத்திரங்கள்னு போட்டு அவங்க இல்லாம மற்றவங்க பேர் மட்டும் எழுதிக்கங்க. புருஷோத்தமன், வாணி, நடராஜன், கருணாகரர், நிஷ்டா, நிஷ்டாபரர், நிஷ்டாபரர், நிஷ்டாபரர். இதெல்லாம் அதில் வரக்கூடிய பாத்திரங்கள் அவங்கெல்லாம். இப்ப மனோன்மணியை மணந்தவர் தான் யாரு, புருஷோத்தமன். மனோன்மணியோட தோழிதான் யாரு, அதுல எழுதிக்கீங்க. மனோன்மணியை மணந்தவர் வந்து சேரமன்னன் புருஷோத்தமன். மனோன்மணியின் தோழி வந்து வாணி. வாணியோட காதலர் யாரு, நடராஜன். சுந்தரமுனிவருடைய சீடர்கள் யாராரு, கர்ணாகரருமே நிஷ்டாபரருமே. அதை பற்றி குறிச்சிட்டேன்னா மனக்காலம் ஆயிடலாம். மனோன்மணியை மணந்தவர் சேரமன்னன் புருஷோத்தமன், மனோன்மணியின் தோழி வாணி, வாணியின் காதலர் நடராஜன், சுந்தரமுனிவர் அவர் வந்து ஆசிரியர் சொன்ன அவருடைய சீடர்கள் கர்ணாகரர், நிஷ்டாபரர். இவர் சுந்தர பிள்ளையை பத்தி தெரியுமா, இவர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழைங்கிற ஊர்ல பிறந்தவர். கேரளா ஆலப்புழை. அவருடைய அப்பா பேரு பெருமாள் பிள்ளை, பெருமாள் பிள்ளை. தாய் மாரத்தி அம்மையார். ராம்பகதூர், ஆமா, சென்னை அரசு வந்து ராவ் பகதூர் பட்டம் வாங்கியிருக்கு, வழங்கியிருக்குது. ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர், ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர்.
அதோட அவர் பேர்ல வந்து ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, மனோமணியம் சுந்தர்னா பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு நிறுவியிருக்குது. இவருடைய பாடலுக்கு தமிழக அரசு தமிழ் தாய் வாழ்த்தாக வச்சிருக்குது. மனோமணியத்தில் வரக்கூடியது, இதை வரக்கூடிய அறிஞர் பொருள் ஒரு ரெண்டு மூணு மட்டும் கேட்கிற தெரிஞ்சதை சொல்லுங்க. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் வந்து இவருடைய ஆசிரியராக இருந்தாரு. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் வந்து ஆசிரியர். இவர் வந்து அப்புறம் திருவனந்தபுரத்தில் அரச கல்லூரியிலாம் இருந்தாரு. தத்துவ பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. தத்துவ பேராசிரியர் நம்ம கொடுக்கவே தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார், வடமொழி ஆசிரியராக பணிபுரிந்தார், தத்துவ நம்ம எல்லாம் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் போட்டுருவோம். தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறாரு. திருவனந்தபுரம் அரச கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர். அவருடைய ஆசிரியர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் தெரியவில்லை, நான் ஞாபகம். இந்தனம் விறகு, இந்தனம் விறகு, அனந்தம் 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 முடிவற்றது. அரைவீர் அரைவீர் உரைப்பீர் உரைப்பீர் சொல்றது உரைப்பீர். அந்த பாரதம் வந்து எந்த மொழியில் இருந்துச்சு, அதை வந்து எல்லாரும் எளிமையா புரிஞ்சுக்கிற வகையில தமிழ்ல எழுதி தந்தத என்ன யாரு கொடுத்தது, பாரதியாருடையது. பாஞ்சாலி சபத்தை இயற்றியவர் பாரதியார். இது வந்து ரெண்டு பாகங்களை கொண்டது, ரெண்டு பாகங்களாக கொண்டது. பாஞ்சாலி சபதம் ரெண்டு பாகங்களாக கொண்டது. ஐந்து சருக்கங்கள் கொண்டது, ஐந்து சருக்கங்கள் கொண்டது. நானூத்தி பன்னெண்டு பாடல்கள் கொண்டது, நானூத்தி பன்னெண்டு பாடல்கள் கொண்டது. இது வந்து குறு காப்பியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. காப்பியம் சொல்ற அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. குஷின் உள்ள எல்லாம் எதுவும் கேட்கல, இது வரைக்கும் பாட்டில் இருக்கிறது எதுவும் நமக்கு கேட்கல. பாஞ்சாலி சபதத்தில் இருந்தது யாரு, அவ்வளவுதான் குஷின். அது எத்தனை பாலம் இருக்குது, எத்தனை சருக்கம் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்கு,
அப்படிங்கறத நம்ம மறக்காமனா போது. அதே மாதிரி எதை தழுவி இருந்த நூல், வியாசருடைய பாதத்தை தழுவி இருந்த நூல், இதை பார்த்தாலே போதும். சரி, இதுல என்னன்னா பாண்டவர்கள் இருந்தாங்க இல்லையா, பாண்டவர்கள் வந்து பஞ்ச பாண்டவர்கள் என்னவனாங்க, மண்டபம் கட்டி அதுல என்னவனாங்க, வேள்வி நடத்துற போது நிறைய சித்தரசர்கள் பேரரசர்கள் என்னவனாங்க பரிசு கொடுத்தாங்க. அதை கண்டு பொறாமை கொண்டவர் யாரு, அர்ஜுனா அத்தினாபுர மன்னர் துரியோதனன். சரி சரி, இது ஒரு பாயிண்ட் குறிச்சு வச்சுக்க, யாரு பொறாமை கொண்டது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம சொல்றதுக்காக, அத்தினாபுர மன்னன் துரியோதனன். துரியோதனன் யாருன்னு கேட்டா சொல்லணும்ல, துரியோதனனுடைய மாமந்த யாரு, அவருடைய தம்பி யாரு, சரி, இதுல வரக்கூடிய வார்த்தைகள் அரவி, அரவினா கா நெடில், கானா காடு, நம்ம கா சோலை சொல்லணும் இல்லையா, சோலை காடுன்னு சொல்றாங்க காடு. மருந்து மரப்பிடி பாஞ்சாரி, ஆமா புண்மை பூ இன்மை புண்மை இழிந்த தன்மை, இழிந்த தன்மை புண்மை பூ இன்மை புண்மை இழிந்த தன்மை. சதுரங்க சேனை நாலு வகை படைகள், சதுரங்க சேனை நாலு வகை படைகள், பாஞ்சாலி சேவத்தோட ஆசிரியர் யார் தெரியுமா நமக்கு யாரு, அவரை பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா, ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. சரி, அவர் எத்தனை மொழிகளில் புலமை பெற்றவர், பாரதிய பதினான்கு மொழிகளில் புலமை பெற்றவர் படிச்சிருப்போம். புதுக்கவிதைக்கு முன்னோடின்னு சொன்ன யாரு, பாரதி. புதுக்கவிதைக்கு முன்னோடி பாரதின்னு சொல்லுவோம், ஏற்கனவே கொடுத்துருக்குதா பாரதியோட தலைப்புல வர்றத பாத்துக்கீங்க. சரியா, பாரதியார் பத்தி பாத்துக்கலாம். இவர்கள் எழுதின இன்னும் என்ன அடுத்த தலைப்பு, குயில் பாட்டு. குயில் பாட்டுல ஒண்ணும் இல்ல, ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் பார்த்தா போறோம். குயில் பாட்டு, குயில் பாட்டு, இது வந்து இசையில் பெருமை பேசப்படும் நூல், இசையில் பெருமை பேசப்படும் நூல், இசையை உருவமாக சொல்வது இது குயில். அதனால அது என்ன சொல்றான், குயில் பாட்டு அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இசையில் பெருமை பேசப்படும் நூல் குயில் பாட்டு. இசையின் உருவமாக நாம் கொள்வது குயில், அதுதான் இருக்கீங்க. இசையின் உருவமாக நாம் கொள்வது, நாம் எடுத்துக்கொள்வது குயில், இசையின் உருவகம், இசையின் உருவகமாக நாம் எடுத்துக்கொள்வது குயில். வாரி என்ன அறிஞர் சொல், வாரி வாரி ஸ்ரீ சீதா வாரி, வாரி வாழ்ந்தது சொல்லணும். வாரின்னா என்ன, வாரினா கடல், வாரினா கடல். கோற்றொழியார், கோற்றொழியார்னா யாரு,
முடியார். யாருப்பா? பெண்கள். வெரி குட். போற்றொழியார் பெண்கள். போற்றொழியார்னா பெண்கள் நட்டம். வேயின் குழல். வேயின் குழல் எதை சொல்றோம்? வேயின் குழல், புல்லாங்குழல். வேயின் குழல், புல்லாங்குழல். இரத்துடன் மொழிகள்.